This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. Happy New Year 2019. புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். 2019 உடைய முதல் மாதம் ஜான்வரி மந்த் ராசி பலன். ஸோ ஜனவரி மாத ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 2019 ஓல் இயருக்கு உண்டான ப்ரிடிக்ஷன் ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு, அதாவது புத்தாண்டு ராசி பலன் அப்படிங்கிற பேரில் அது முழுக்க நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ், ஒவ்வொரு நம்பரில் பிறந்தவங்களுக்கும் அந்த பலன்கள் எப்படி இருக்கணும் அப்லோட் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணி பாருங்கள். ஏன்னா 500,000+ மேலான ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஹெட்லைன்ஸ் டிவி. கும்பம் ராசி 2019 ஜனவரி மாதம். கும்பம் இந்த ராசிக்கு ஜனவரி மந்த்தே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கா, நல்ல பிகினிங் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2019 பொறுத்த வரைக்கும் கும்பம் ஒரு சிறந்த ஆண்டு. உங்களுடைய ராசி நாதன் வந்து இருக்கிறதுலே ஸ்லோ மூவிங் பிளான்ட் சனி. அந்த சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஒரு இடமா நகரும் பொழுது லாபம் ஆதாயம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல இந்த சனி இருக்குது, பெரிய ஃபேவர். ஸோ இந்த இயரோட பிகினிங்கே சாட்டர்ன் என்ன பண்ணுறாருன்னா சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் 11ஆம் இடத்துல நகரும் பொழுது லாபம் ஆதாயம் முன்னேற்றம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய பலனை இந்த சனி ஏற்படுத்துவார். அதுக்கு சுக்கரனும் நல்லா இருக்கணும் இல்லையா. இந்த மாதத்தில் எடுத்துங்க, சுக்கரன் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகமில் மந்தோடைய பிகினிங்லேயே விருச்சிகமில் பலமான இடத்துல குருவோட இணைந்து ஒன்றா ட்ராவல் பண்ணுற இந்த டைம் உங்களுக்கு வந்து ஃபேவர், சக்ஸஸ், ஃபேம் ரொம்ப ஒரு புகழ் அடையாளத்துக்கு வர்றது, ஒரு ஆதாயம், மணி மேட்டர்ஸில் வந்து நல்ல வெல்த், ஸ்ட்ராங்கான ஒரு மென்டாலிட்டி, நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் இந்த வருஷத்தோட பிகினிங்கே உங்களுக்கு. அண்ட் கும்பம் இந்த வருஷம் நிறைய பிளான்ஸ் இருக்கும், மெயினாக பிஸ்னஸ் பிளான்ஸ், மணி, ஏர்னிங், க்ரோத், ஃபேமிலி, கமிட்மெண்ட், ஃப்யூச்சர் இதெல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பிளான்ஸ் நிறைய வச்சுருப்பீங்க. அதுக்கு இந்த மாதம் ஒரு சிறந்த மாதம், ஒரு சிறந்த ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஜனவரி மந்த் என்னென்னலாம் ஃபேவராக இருக்குது? ஜாப் மணி பிஸ்னஸ்க்கு ஃபேவராக இருக்கா, 10,000 குரு, பதவி முன்னேற்றம், பதவி இடம் மாற்றம், பதவி பறிப்போகுதல், சனி சுயஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் இருக்கிற பதவி விலகு புதியதொரு பதவியை தேடிக்கொண்டு வரும். சனி சுயஜாதகத்தில் வலுவாக இருந்தால், உங்களுடைய பர்த் சார்ட்டில் வலுவாக இருந்தால் இந்த குருவுடைய டிரான்சிட் உங்களுக்கு இருக்கும் பதிலிருந்து இன்னொரு படி உயர்வு, ப்ரொமோஷன், க்ரோத், அப்க்ரோத் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடிய மாதம் இந்த ஜனவரி மாதம். இது கும்பத்துக்கு குருவால் ஏற்படக்கூடிய ஒரு பலன். குரு பார்வை நேரம் 4வது வீடு. வாகனம் மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, வாகனம் மாற்றலாம். வாகனத்தில் நல்ல ஒரு ஹை ஹெண்ட் லெவலில் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு சான்சஸ் நல்லா இருக்குது. புதுப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா, புதுப்பிக்கலாம். ஒரு வீடு வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, எஸ் பாசிட்டிவான ஒரு டைம், எக்ஸிக்யூட் பண்ணலாம், தைரியமாக இறங்கலாம். லோன் வேணும், லோன் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா லோன் கிடைக்கும். சுக்கரன் 10ஆம் இடத்துல நல்ல ஒரு 2 சுபர்கள் ஒன்றா செவ்வாயுடைய வீட்டில் இருந்து கும்பத்துக்கு வாக்கு ஸ்தானத்தை போய் செவ்வாய் இருக்கா இல்லையா, சொன்ன வார்த்தையை சொன்ன நேரத்துக்குள்ளே முடிக்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு கட்ஸ், அந்த அளவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இந்த மாதம் உண்டு. இதில் குறிப்பாக குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை, அது உங்களுக்கு யோகமான கிரகங்களாக இல்லைனாலும் கூட வாக்கு பலிதனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நிச்சயமாக கொடுக்கும். கமிட்டட் லைஃப், ஒரு கமிட்மெண்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற ஒரு டைம். பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும் உங்களுக்கு, 7th house, 8th house பெரிய தோஷங்களோ நெகட்டிவோ ஸ்தான பலத்தில் வந்து கெடுபலன் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்போ கிடையாது. அதனால் பர்சனல் லைஃப்பில் ஒன்றும் ரிலேஷன்ஷிப் இஷ்யூலாம் பெருசாக இல்லை. வாக்குஸ்தானத்தை செவ்வாய் சின்ன சின்ன ஆர்குமெண்ட் இருக்கும், பட் எண்ட் ரிசல்ட் வந்து ஃபேவரபுளாக போய் முடியும். அண்ட் கல்யாணத்துக்காக காத்திருக்கீங்க, அது ஏதாவது நடக்குமா? ஒருவேளை உங்கள் பார்ட்னருடைய ராசி கும்பமாக இல்லாமல் வேறு ராசியாக இருந்தால், அதுலேயும் மீனம், கடகம் இல்லைனா துலாம் அந்த மாதிரி ராசியாக இருந்தால் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து நல்ல மேட்சிங் கொடுத்துரும், சீக்கிரம் கல்யாணமும் நடவடிக்கை கொடுக்கும். ஏன்னா அந்த ராசிக்காவது குரு வந்து கொஞ்சம் சாதகமான இடத்துல இருக்கணும். சரி, இதெல்லாம் கும்பத்துக்கு இவ்வளோ ஃபேவராக இருக்குது. வேறு என்ன இந்த மாதம் வந்து நல்லா பார்க்கலான்னா பிஸ்னஸில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும், புதுசாக ஏதாவது வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், பெருசாகணும், தொழிலில் வந்து சாதாரணமாக இருக்கும், பெருசாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த மந்த் வந்து சூப்பர் மந்த். இது ஸோ நல்ல பிளான், நல்ல எக்ஸிக்யூஷன் நடக்கும். அப்புறம் ஹெல்ப்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ தான் உங்களுக்கு உதவி செய்து ஓடி வருவாங்க, ஒத்துழைப்பாங்க, நல்ல ஒரு அனுகிரகம் பண்ணுவாங்க, உங்களுக்கு உங்களை மனசை புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி ஒரு சூழலை உண்டு பண்ணுவாங்க. ராகுக்கு இது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 12 and 6 இருக்கிறதுனால பெரிய எதிர்ப்புகளோ தடைகளோ தோஷங்களோ தாமதங்களோ கிடையாது, இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவர். உங்கள் லக்னமும் பார்த்துக்கணும், ஏன்னா கும்பம் சூப்பராக இருக்கட்டேன், லக்னமும் நல்லா இருந்தால் எக்ஸலண்டான பலனை கொடுத்துரும். குரு பத்தில் இருந்தாலும் ஒரு சிலருக்கு, ஒரு சில ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பத்தில் இருந்தாலும் பதவி பறிப்போகிறது அப்படின்னு நினச்சி பயப்படுவாங்க. ஒரு சிலருக்கு வேலை இழந்துறது அல்லது புதுசாக வேலை தேடி அலையிறது இல்லைனா இருக்கிற பிஸ்னஸை மூடிட்டு புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி சில பலன்களும் உண்டு. அது அவங்களுடைய பர்த் சார்ட் அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ கும்பம் இந்த மாதம் ஜனவரி மாதம் இயரோட பிகினிங் ஃபஸ்ட் மந்தில் நல்ல ஹோப், நல்ல ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்,
ஒரு நல்ல வாய்ப்பை தேடி. This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. கூடிய ஒரு ஆண்டா நமக்கு வந்து தெரியுது. ஸ்டூடண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கல்வி கிரகம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது புதன் 12 இடத்துல மறைவுஸ்தானத்தில் சூரியனும் புதனும் ஒன்றா இணையக்கூடிய நேரம் வந்து 21st of January. அதுக்கு முன்னே 14th of January சனியுடைய இருந்த சூரியன் இடம் மாறி 12 இடத்துல வரும்பொழுது பிரயாணம் ஒரு லாங் டிராவல் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இல்லைனா வந்து தூரதேசத்தில் போய் படிக்கிற ஒரு வாய்ப்பு இதெல்லாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம வந்து பார்க்கலாம் கும்பத்துக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பிளேஸ்ல இன்னொரு பிளேஸ் போய் படித்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் நல்ல ஒரு வாய்ப்பு தெரியுது. ஓவராலாக நம்ம வந்து கும்பம் அப்படிங்கிற ராசி எடுத்தோம்னா இந்த வருஷம் 100% நல்லது இல்லைனாலும் கூட கிட்டத்தட்ட 80% அவங்களுக்கு சாதகமான பலன்கள்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சனி ஒருத்தரே போதும் உங்களுக்கு ஆதாயமான பாதையில் அவங்களை அழைச்சிட்டு போவார். குரு சில நேரம் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பார், சில நேரத்தில் சப்போர்ட் கம்மியாக இருக்கும். பட் உங்களுக்கு சுக்கரன் புதன்லாம் கனெக்ட் ஆகிடும் அண்ட் மார்ஸோட மூவ்மெண்ட் ஃபேவராக இருக்கும் போதே நிறைய பலன்கள் நல்ல எக்ஸலண்ட்டாக கொடுக்கும். ஸோ குட் லக் இயர், குட் லக் மந்த். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், அதாவது ஜனவரி மாதத்துக்கு உண்டான ஒரு பொது பலன். இதை தவிர உங்களுடைய லக்னத்துக்கும் நீங்கள் பலன் எப்படி இருக்கணும் பார்க்கணும். ப்ளஸ் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது, யோக தசையா அவயோக தசையா இல்லை உங்களுக்கு ஃபேவரான டைமானது நீங்கள் செக் பண்ணி தான் பார்க்கணும். இது இல்லாமல் உங்களுக்கு ஒருவேளை இதுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும், டீப்பாக இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும், பர்டிகுலராக எங்களுக்கு ஜாப் இப்போ கிடைக்குமா, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்கா, மேரேஜ் நடக்கக்கூடிய டைம் இருக்கா, தோஷம் ஏதாவது இருக்கா, நிவர்த்தி பண்ண என்ன வழி, இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக ஏதாவது தெரியணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியுற என்னோடய நம்பருக்கு நீங்கள் உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஜெமாலஜி, நிறைய பேருக்கு வந்து என்ன ஜெம் போடணும்னு தெரியல, பொதுவான பலனை பார்த்துட்டு ஒரு ஜெம்மை போட்டு சில பேருக்கு கஷ்டங்களும் அனுபவிக்கிறாங்க, சில பேர் ராங்காக சூஸ் பண்ணி நெகட்டிவ் ரிசல்ட்டும் வருது. அதனால் ஒரு ரைட்டான சாய்ஸில் உங்களுக்கு என்ன ஜெம் யூஸ் பண்ணோம், என்ன ருத்ராட்சா யூஸ் பண்ணோம், வாஸ்து கோளாருக்கு எப்படி வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறது, ஏதாவது பிரமிட்ஸ் கை கொடுக்குமா, அதை எப்படி ரீட் பண்ணுறது, இதை மாதிரி டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. ஒன்ஸ் அகைன் ஐ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2019. இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். 2019 இந்த வருஷத்தில் சில மேஜரான மாற்றங்கள்லாம் உருவாக போகுது. நீங்கள் 2019 வருஷத்தில் டோட்டலாக அந்த இயர் ஃபுல்லாக பிளானட்டோட மூவ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மாதந்தோறும் நகரக்கூடிய கோள்களை தனியாக எடுத்துப்போம். சூரியன், புதன், சுக்கரன் இது மாதந்தோடு நகரக்கூடியது. 40 days ஒன்ஸ் செவ்வாய் நகரம். இதை தவிர ஒரு மேஜரான டிரான்சிட்ஸ்லாம் யார் யார் செய்வா, சனி, குரு, ராகு, கேது. 2019 பொறுத்த வரைக்கும் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் பொதுவாக உங்கள் சுய ஜாதகத்தில் நான் சில டிப்ஸ் கொடுக்குறேன், அது இருக்கான்னு செக் பண்ணிங்க. அப்படி இருந்தால் இந்த வருஷம் சில யோகங்கள் நடக்கும். ராகு கேது ஆஃப்டர் 18 years 18 பிறகு ராகு வந்து நட்சத்திரத்தை அடையக்கூடிய இடம் மூணே ராசி தான், ஒன்று மிதுனம், இன்னொன்று துலாம், இன்னொன்று கும்பம். இந்த மூணு ராசியும் காற்று தத்துவ ராசி. இந்த மூன்று ராசிகளுக்கு அதிபர்கள் புதன், சுக்கரன், சனி. அப்போ ராகுடைய நட்பு கோள்கள் அப்படின்றத நம்ம அடையாளப்படுத்துகிறோம். கேது நீங்கள் எடுத்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு இந்த மூன்று ராசிகளில் கேதுடைய நட்சத்திரங்கள் இருக்கும். கேது நெருப்பு வீடுகளை தான் பலம் அடைகிறார். இந்த தத்துவம் என்ன, கேது ஞானக்காரகன், அஞ்ஞானத்தை எரித்து ஞான ஜோதி எரிய வைக்கிறது கேதுடைய வேலை. ராகு யோகக்காரகன், காற்று போல் வேகமான வளர்ச்சி, புகழ், அடையாளம், விஸ்வரூப வளர்ச்சி இதெல்லாம் ராகு கொடுக்கறது. இந்த 2019 உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு யோகம் பெற்றிருந்தால், கேது யோகம் பெற்றிருந்தால் இதுதான் பெரிய டிரான்சிட் இந்த வருஷம் நடக்க போகுது. ஏன்னா 2019 பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் ராகுவோ கேதுவோ யோகம் பெற்று ராகு தசையோ கேது தசையோ நடந்தாலோ அல்லது ராகு சாரம் வாங்கியோ கேது சாரம் வாங்கியோ தசாபுதிகள் நடந்தாலோ அவங்களுக்கு பலன் அக்யூரேட்டாக மேட்ச் ஆகிடும். ராகு கேது மிதுனம் ப்ளஸ் தனுசு இந்த நேர்கோட்டில் நிற்கிற காலத்தில் இந்த மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா 2019 சனி, குரு, கேது ஒன்றாக இணையிறது, அதை ராகு வந்து பார்வையிடுறது அல்லது இந்த கோள் ராகுவை பார்வையிடுறது. இது திடீர் வளர்ச்சி, ஒரு திடீர் யோகம், ஒரு முன்னேற்றம், ஒரு முயற்சி சடனாக அப்படியே பீக்கில் கொண்டு வருது, இதெல்லாம் ராகு பண்ணும். அதே நேரத்தில் இது டேமேஜும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ 2019 யாருக்கெல்லாம் ராகு தோஷம் பெற்றிருக்கோ, கேது தோஷம் பெற்றிருக்கோ அவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதுலேயும் குறிப்பாக ராகு தசை அல்லது கேது தசை அல்லது உங்கள் தசா புத்திகள் ராகுடைய நட்சத்திரமோ கேதுடைய நட்சத்திரமோ சாரம் வாங்கியிருந்தால், மொத்தமே 6 ராசியில் தான் இந்த நட்சத்திரங்கள் இருக்கும், மேஷம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு, கும்பம். இந்த ராசிகளில் கோள்கள் இருந்து தசாபுதி நடந்தால் அது ராகு கேதுவை கனெக்ட் பண்ணியிருந்தா, ஒருவேளை அந்த நட்சத்திரங்களை கனெக்ட் பண்ணியிருந்தா இந்த டிரான்சிட்ஸ் உங்களுக்கு ஹிட்டும் பண்ணும், நெகட்டிவும் பண்ணும். ஒருவேளை பாசிட்டிவ் சைடாக என்ன பண்ணும், பெரிய பணக்காரனாகும், ஒரு பெரிய புகழை கொடுக்கும், ஒரு பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும், ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும்.
திடீர்னு ஒரு நியூ பிளாட்ஃபார்ம், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி பிகின் ஆகும். இதெல்லாம் ராகு வந்து பயங்கரமாக, ஏன்னா ராகு பேரே யோக காரகன். யோக காரகனா காற்று, நீங்கள் வந்து பலூனில் ஊதினீங்கன்னா பலூன் பெருசாகும், ஆகாயத்தில் பறக்கும். இது காற்றுடைய சக்தி. காற்று நல்லா இருந்தால் தான் உடலில் வந்து வலிமை கிடைக்கும், ஸ்ட்ரென்த். ஒரு டயர் கூட காற்றில் ஃபில் பண்ணால் தான் பெரிய கண்டெய்னர் கூட சுமந்து அதை ரோல் பண்ணி கொண்டு போகும். காற்றுக்கு வந்து இவ்வளோ சக்தி உண்டு. காற்று தான் ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியம், பலம், ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். நெருப்பு, கேது வந்து நெருப்பு தத்துவம். இந்த நெருப்பு என்னென்னா அஜ்ஞானத்தை எரிக்கும், தீயதை அழிக்கும். தீயதை அழித்து நல்லதை உருவாக்கக்கூடிய சக்தி கேதுக்கு உண்டு. ஸோ கேது ஞானக்காரகன், ராகு யோகக்காரகன். இங்கே ஜாதகத்தில் ராகு கேது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை சிம்பிளாக எப்படி நம்ம பார்க்குறது, எங்களுக்கெல்லாம் ஜாதகமே பார்க்க தெரியாது, நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? நான் சிம்பிளாக ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். ராகுவுடைய அமைப்பும் கேதுவுடைய அமைப்பும் உங்கள் உள்ளங்கையிலே நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது உங்கள் உள்ளங்கையில் சென்டர் ஆஃப் பாம், நடு பகுதியில் ட்ரையாங்கிள் சிம்பிள் இருந்ததுன்னா ராகு யோகம் பெற்றிருக்குன்னு அர்த்தம். அதே உங்களுடைய பாமில் பாட்டம் கங்கண ரேகைன்னு சொல்லுவோம், இந்த கங்கணம்னு சொல்லுவோம், இந்த இடத்துல இதுக்கு மேலே உள்ள பகுதி வந்து கேதுவுடைய இடம். அந்த கேதுவுடைய இடத்துல ஒருவேளை ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா, இல்லை ஒரு டைமண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா கேது பலம் பெற்றிருக்குன்னு அர்த்தம். இந்த ரெண்டு பலம் பெற்றவர்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பாம்லி நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் ராகு கேது டிரான்சிட் 2019 நடக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஜாதகத்திலையும் ராகு திசை, கேது திசை, ராகு சாரம் வாங்கின திசை அல்லது கேது சாரம் வாங்கின திசா புத்தி ஏதாவது நடந்ததுன்னா அதுக்குண்டான வளர்ச்சியை டெஃபினட்டாக கொடுக்கும். இதுதான் 2019 மேஜரான டிரான்சிட்டோட பலனை வந்து கொடுக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் சனி இந்த டிரான்சிட் கிடையாது, குரு மட்டும் என்ன செய்கிறாரா, நவம்பர் 4th இடம் மாறுவார். ஆனால் குரு மார்ச்சில் அட்வான்ஸ் பண்ணுறாரு. அட்வான்ஸ்னால் ஒரே ஒரு மாதம் மட்டும் தனுசில் ஃபார்வர்டில் போய் அதுக்கப்புறம் பின்னாடி வந்துடுவார். அந்த ஒரு மாதம் ராகு மேலே குருவுடைய பார்வை பதிக்கிறது ஒரு கிளிக், சடனாக ஒரு லக் மாதிரி வர்றது. இதுக்கெல்லாம் சான்ஸ் ஆர் வெரி ஹை. ஸோ உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி இந்த வருஷத்துடைய மேஜர் டிரான்சிட் இது தான், இது உங்களுடைய ஜாதகத்தில் நடக்குதான்னு கண்டுபிடிங்க. தேங்க்யூ.